கடலூர் மாவட்டம் ராமநத்தம் பகுதியில் மருந்து கடையில் கருக்கலைப்பு செய்யப்பட்ட விவகாரத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் அனிதா தம்பதியருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் அனிதா மீண்டும் கருவுற்றதால் அது ஆணா பெண்ணா என்பதை கண்டறிவதற்காக இருவரும் திட்டக்குடி அடுத்த ராமநத்தம் பகுதிக்கு வந்தனர். அப்போது சட்டவிரோதமாக நடைபெற்ற பரிசோதனையில் கருவில் இருப்பது பெண் குழந்தை என்பது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரும் கருக்கலைப்பு செய்ய முடிவு செய்து ராமநத்தம் பகுதிக்கு வந்தனர். அங்கு முருகன் என்பவர் நடத்தி வரும் மருந்து கடையிலேயே அனிதாவுக்கு கருக்கலைப்பு செய்யப்பட்டது. அனிதா மயக்க நிலையிலேயே இருந்ததால் முருகன் தனது காரில் பெரம்பலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனிதாவை கொண்டு சென்றார். அங்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் மறுத்தனர். இதனால் அங்கிருந்து பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு வேல்முருகன் தனது மனைவியை அனுமதிக்க சென்றபோது முருகன் தலைமறைவானார். அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அனிதா அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கருக்கலைப்பு விவகாரம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முருகனை தேடி வந்த நிலையில் அடரி காட்டுப்பகுதி அருகே முருகனை கைது செய்தனர்.